சட்டசபையில ஒரே நாடு ஒரே தேர்தல் எதிராக சட்ட தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கு. அதுவும் அதிமுக ஆதரவோடு திமுக நிறைவேற்றிருக்காங்க. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இது ஒரு நாடு தானே, அப்புறம் என்னது ஒரே நாடுனா? ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தணுன்றது நல்லது தான், வரவேற்கக்கூடியது. ஆனால் அது சாத்தியமானா இப்போத்துக்குள்ளேயே சாத்தியம் கிடையாது. சட்டசபையில் இன்னொரு சுவாரஸ்யமான நிகழ்வு என்னென்னா, ஓபிஎஸோட இருக்கை வந்து மாற்றப்பட்டிருக்கு. இது வந்து ஓபிஎஸ் அவருக்கு மேலும் பின்னடைவாக உண்டாக்கியிருக்கும். அவர் ஒன்று இன்னைக்கு திடீர்னு பிஜேபி பக்கம் நிற்கலையே ஓபிஎஸ் ஆரம்பத்துலேருந்து பிஜேபி தான் சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் இன்றைக்கு மட்டும் எப்படி வந்துச்சு ஞானோதயம்? அவங்களுக்கு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அமைச்சதுக்கான விவாதங்கள் நடைபெற்றது. அதில் குறிப்பாக எதிர்கட்சிகள் என்ன சொல்லப்பட்டதுன்னா, சரியான முறையில் அமைக்கப்படலை, திடீரென்று அவசர கோலத்தில் திறந்துட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இவங்க சைடில் வந்து நாங்கள் சரியான நடவடிக்கை எடுத்திருக்கோம்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையில என்ன சார் நடந்தாங்க? திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் மிகப்பெரிய குளறுபடியில் மாட்டிக்கிட்டாங்க. சென்னைக்கு 2 பேருந்து நிலையங்கள், 2 முனையங்கள் வைக்கணும். இங்கேருந்து தூக்கி அங்கே மாற்றுறீங்க. இப்போ அங்கேருந்து அடுத்து செங்கல்பட்டுக்கு போயிடுவீங்களா? என்ன நிர்வாகம் இது? எல்லாரையும் நீ கிளம்பி அங்கே 50 கிலோமீட்டர் தாண்டி போனால் ஊருக்கு போகிற ஒருத்தம் கூட திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டான். பட் வளர்ச்சிக்கான திட்டமாக அது பார்க்க முடியாதா? மக்களை பாதிக்காத திட்டமாக இருக்கணும். அதுதான் உண்மையான வளர்ச்சி. இல்லை, கோயம்பேடு 36 ஏக்கர் நிலத்தை மக்கள் பயன்பாடுக்காக கொண்டு வரப்படும் சொல்லிட்டு உறுதியளிச்சிருக்காங்களே. மக்கள் என்ன பயன்பட போகிறாங்க? மக்கள் எல்லாருக்கும் இலவச வீடு கட்டி கொடுக்குறாங்களா? அவ்வளவு அர்ஜெண்டா நீங்கள் வந்து கோயம்பேடு பேருந்து நிலையத்தை மூடுவதற்கான காரணம் என்ன? அதை மக்கள்கிட்ட சொல்லுங்கள். தற்பொழுது பார்த்தீங்கன்னா அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தன்னுடைய அமைச்சர் பதவி ராஜினாமா செஞ்சிருக்காரு. இதன் மூலமாக தன்னுடைய பெயில் வந்து கிடைச்சிருமான்னு பார்க்குறாரு. கிடைக்க வாய்ப்பு இருக்கா? இவராக தான் ராஜினாமா பண்ணுறாரு. அப்போ என்னன்னா, என்ன காரணத்துக்காக பண்ணுறாரு? இப்போது ஒன்று இந்த நீதிமன்றம் கண்டனம் தெரிவிச்சதுக்காக பண்ணுறாரா, இல்லைன்னா திமுக ப்ரெஷர் கொடுத்துச்சா? அப்படி இல்லை அப்படின்னா இந்த நம்ம இப்போ ராஜினாமா பண்ணாதான் இன்றைக்கு அவருக்கு இந்த கேஸ் வருது, ஏடி கேஸ் வருது. ஆமாம், ஒருவேளை அதில் தான் நம்மளுக்கு ஜாமீன் கிடைக்கும், அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலான்னு பண்ணுறாரா? இல்லைன்னா திமுக வந்து இந்த வியூகத்தை போடுதா? அப்போ உதயசூரியனுக்கு ஓட்டு இல்லையா, ஸ்டாலினுக்கு ஓட்டு இல்லையா, கலைஞருக்கு ஓட்டு இல்லையா? இன்றைக்கு வந்து செந்தில் பாலாஜியால் தான் இங்கே ஜெயிக்கிறோமா? இதே எங்களுக்கு கெட்ட பேருன்றோம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் நிகழ்வு குறித்து பேசுவதற்காக நம்முடைய இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் பொன் வின்சன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தற்போது பார்த்தீங்கன்னா சட்டசபையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் எதிராக சட்ட தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கு. அதுவும் அதிமுக ஆதரவோடு திமுக நிறைவேற்றிருக்காங்க. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்றது வந்து அந்த பேர் வேணால் நம்மளுக்கு ஒரு நெருடலாக இருக்கலாம். ஒரே நாடு சொல்கிறது எதுக்காகன்னே தெரியல. இது ஒரு நாடு தானே, அப்புறம் என்னது ஒரே நாடு? ஒரு நாடு தான், ஒரே தேர்தல்ன்றதும் கிடையாது, ஒரே நேரத்தில் தேர்தல். அதோட சொற்றொடரே அதுதான். ஒரு நாட்டுக்கு தேர்தல் ஒரே நேரத்தில் இருக்கணும், அதுதான் ஒரே நேர தேர்தல். அதுதான் இந்த ஒரே தேர்தல்னு என்ன செய்கிறாங்கன்னா, இவங்க கீழ்மட்டம் வரைக்கும் கொண்டு போய் கொடுக்குறாங்க. என்னென்ன பிஜேபி சரி ஒரே தேர்தல் வைக்கிறாங்க, எல்லாத்தையும் ஒரே தேர்தல் சொல்கிறாங்கன்னு. ஒரே தேர்தல் கிடையாது, ஒரே நேரத்தில் தேர்தல், அவ்வளோதான். 1967 வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரே நேரத்தில் தான் தேர்தல் நடந்துச்சு. அதனால் அந்த ஒரே நேரத்தில் தேர்தல்ன்றது வந்து சில காரணங்கள் சொல்கிறாங்க. முதல் காரணம் வந்து பணம் மிச்சமாகன்றாங்க. அது பெரிய அளவில் ஏற்புடையதாக கிடையாது. இந்தியா போன்ற ஜனநாயக நாட்டில் பொருளாதார ரீதியில் பார்க்கும்போது ஒரு தேர்தல்ன்றது தான் ஜனநாயகத்தின் முதல் படி. ஆனால் அதுக்கு ஆகிற செலவு வந்து பெருசாக நம்ம மிச்சப்படுத்தணுன்றது கிடையாது. அந்த காரணம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நிர்வாக ரீதியான காரணம், இவ்வளோ பெரிய நாட்டில் வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை எங்கேயாவது ஒரு இடத்துல தேர்தல் நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா வளர்ச்சி திட்டங்களை தைரியமாக கொடுக்க முடியாது. எப்படின்னா, மாநில அரசும் சரி மத்திய அரசும் சரி ஒரு 5 ஆண்டு திட்டங்கள்னால் கொஞ்சம் தைரியமாக கொடுப்பாங்க. அதாவது உடனடியாக பயன் கொடுக்குற திட்டங்கள் தான் இப்போ கொடுத்துன்னு இருக்கிறாங்க. லாங் டேர்ம் அச்சீவ்மெண்ட்ஸு, லாங் டேர்ம் அடுத்த தலைமுறைக்கு பயன்படுத்த திட்டம், அதெல்லாம் கொடுக்குறதுக்கு கொஞ்சம் யோசனை ஆகுது. ஏன்னா அதுக்குள்ளேயே ஒரு தேர்தல் வந்துடுது. அப்போது அது ஒரு பாதிப்பு ஏற்படுத்துது. அடுத்தது என்னென்னா, அரசு ஊழியர்கள் ஏற்கனவே நம்மளுக்கு பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறை எல்லாமே இருக்குது. அப்போ அரசு ஊழியர்களை அடிக்கடி நம்ம வந்து தேர்தலுக்கு பயன்படுத்துகிறோம். அப்போது அவங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஏதோ அந்த 20 நாள் தான் கிடையாது, கிட்டத்தட்ட 6 மாதம் முன்னாடியிலேருந்தே அவங்க தேர்தலுக்கு பயன்படுத்துகிறாங்க. வாக்காளர் சேர்ப்புலேருந்து வாக்காளர் நீக்கம், புதிய வாக்காளர்கள் சேர்ப்பு, அப்புறம் பேலன்ஸ் ஷீட் தயாரிக்கிறது, இதுக்கப்புறம் தேர்தல் அறிவிப்பு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா 6 மாதம் கிட்டத்தட்ட அவங்கள இந்த வேலையை வாங்கிட்டு இருக்கோம். அப்போது நம்ம பொருளாதார ரீதியாக நம்ம நாடு முன்னேறணும்னா அவங்க முழு உழைப்பை வந்து இதுக்கு செலுத்தினா தான் முடியும். அப்போ அந்த விதத்துலேயும் விரயமாகுது. மூன்றாவது என்ன அப்படின்னா, இப்போ மாநில தேர்தலும் தேசிய தேர்தலும் வேறு வேறு நேரத்தில் வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொரு மாநிலத்தில் ஒவ்வொரு நேரம் தேர்தல் வருது. அப்படி இருக்கும்போது மக்களுடைய எண்ணங்கள் வந்து மாறுது. என்னென்னா, என் மாநிலத்துக்குரிய நல்லது மட்டும் நான் பார்க்கணும், தேசிய நலனை பெருசாக பார்க்க முடியாது. ஏன்னா மாநில தேர்தல் தனியாக வருதால. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் மாறாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தணுன்றது நல்லது தான், வரவேற்கக்கூடியது. ஆனால் அது சாத்தியமானா இப்போத்துக்குள்ளேயே சாத்தியம் கிடையாது. பட் எனக்கு இருக்க கேள்வி என்னென்னா, இப்போ தமிழ்நாட்டில் எலெக்ஷன் ஒரே நாடு ஒரு தேர்தல் நடைபெறுது, தமிழ்நாட்டில் ஒரு கட்சி ஜெயிக்கிறான்னு வச்சுப்பேன், அதில் மெஜாரிட்டி இல்லை, பட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் 1 இயருக்கு அப்புறம் அந்த ஆட்சி கவிழ்துன்னு வச்சுக்கலாம், திருப்பி எல்லா ஸ்டேட்டுக்குமே சேர்த்து ஒரே நாடு ஒரு தேர்தல்னு சொல்லிட்டு நடத்தினா அது சாத்தியமா? அதை தான் சொல்ல வரேன். அதற்காக தான் சட்டங்களில் திருத்தம் கொண்டு வரணும், அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரணும். என்னென்னு இப்போ ஒன்று வேணாம், இப்போ நீங்கள் ஒரு ஒரு இப்போ ஒரு மாநில தேர்தல் சொல்கிறீங்க, ஒரு இடத்துல ஒருத்தர் இறந்துருந்தார் எம்எல்ஏ, அவருக்கு 5 வருஷத்துக்கு வைக்கிறீங்க தேர்தல், எக்ஸாம்பிள் அப்படியே வச்சுக்கலாம், இடைத்தேர்தல் தானே வைக்கிறீங்க. அதே மாதிரி ராஜ்யசபா மெம்பருக்கு என்ன அது அந்த 6 வருஷத்துக்கு அப்படியே இருக்குது, இந்த ஆட்சி கவிழ்ந்தாலும் அது 6 வருஷத்துக்கு இருக்குது, அப்படி அவரோட பதவி. அது போல தான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி சட்ட திருத்தங்கள் கொண்டு வரணும். ஒன்று, இப்போ நீங்கள் ஜனாதிபதி ஆட்சி இல்லை அப்படின்னா ஒரு தேர்தல், பொது தேர்தல் வச்சா மீதி இருக்கிற 2 வருஷத்துக்கும் மீதி இருக்கிற 3 வருஷத்துக்கும் அப்படி கொண்டு வரணும். ஆனால் இப்போ எப்படின்னா பொது தேர்தலை ஒரே நேரத்தில் நடத்துறது சில அமெண்ட்மெண்ட்ஸ் என்னன்னு கொண்டு வரணும்னா, சில சட்டமன்றத்தை முன்னாடியே முடிச்சு வைக்க வேண்டியதாகுது, சில சட்டமன்றங்களுக்கு எக்ஸ்டெண்டேஷன் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இதெல்லாம் நிறைய சட்ட சிக்கல், அதனால் உடனடியாக நிறைவேற்ற முடியாது. பட் இதை பற்றி யோசிக்கலாம், பரிசீலிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் தவறு கிடையாது, அதை பரிசீலிக்கலாம். அதாவது குறிப்பாக உள்ளாட்சி தேர்தல் கிடையாது, பஞ்சாயத்து தேர்தல், உள்ளாட்சி தேர்தலை இதை இன்க்ளூட் பண்ண முடியாது, அது தனிப்பட்ட முறையில் தான் நடத்தணும் அப்படின்றது. பட் தேசிய தேர்தல் கமிஷன் நடத்துறது எம்எல்ஏ எலெக்ஷன், எம்பி எலெக்ஷன், இந்த 2 ஒன்றாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றது தான் எண்ணம். ஆனால் அது திமுக அதை ஏற்றுக்க மாட்டேங்குது. எதனால் ஏற்றுக்க மாட்டேங்குதுன்னா அது குறிப்பிட்ட காரணங்களை அதனால் சொல்ல முடியல. எங்கள் ஆட்சியை கலைப்பாங்களா அப்படின்ற எண்ணம் தான் வருது ஒழிய மற்றபடி வேறு எந்த பெருசாக காரணம் சொல்ல முடியல. இது ஒரு நல்ல கருத்து தான். அது அது அதிமுக அதை ஏற்றுக்குது. அதிமுக கடந்த காலங்களில் அவங்க எதிர்த்தாலும் இப்போ அவங்க ஏற்றுக்கிட்டாங்க, போன பீரியட்லேயே ஏற்றுக்கிட்டாங்க, இப்போவும் அதே தான் அந்த நிலைமையில் தான் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்னென்னா, இன்றைக்கி 2 தீர்மானங்கள், இன்னொரு தீர்மானம் என்னென்னா மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகள் மறுசீரமைப்பு பண்ணுறது அப்படின்றது, அது பெரிய டிராபேக்கை உண்டு பண்ணும். எதுனா ஆமாம், அதாவது டிராபேக் உண்டு பண்ணால் மக்கள் தொகையெல்லாம், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பாலிசியெல்லாம் ஃபாலோ பண்ண மாநிலங்கள், எந்தெந்த மாநிலங்கள் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாங்களோ அந்த மாநிலங்களுக்கெல்லாம் இப்போ இதில் விகிதாச்சார முறைப்படி பார்த்தோன்னா அடி வாங்கும். இப்போ நம்மளுக்கு 39 எம்எல்ஏ இருக்கிறாங்க, கணக்கு போட்டால் அப்புறம் 30 தான் வரும். ஓகே, ஆமாம். அதே இப்போ உத்தரப்பிரதேசோ பீகாருக்கோ அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதனால் இந்த ஃபேக்டர் வைக்கக்கூடாது, மக்கள் தொகை அடிப்படையில்ன்ற ஃபேக்டர் வைக்காமல் பரப்பளவு அடிப்படையில் வைக்கலாம். அப்படி இல்லை வேறு ஏதாவது, அது அவங்களுக்கு அட்வான்டேஜ் கொடுக்குன்னா கூட இவங்களுக்கு பாதிக்காத அளவுகளில் இருக்கணும் அப்படின்றது தான். ஏற்கனவே தென் மாநிலங்கள் புறக்கணிக்கப்படுதோ அப்படின்ற உடனே எண்ணம் வருது, எந்த ஆட்சி இருந்தாலும் இது இன்னும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை பொறுத்த வரைக்கும் மக்கள் தொகை அடிப்படையில் மறுசீரமைப்பு பண்ணக்கூடாது தொகுதி, அது நியாயமானது தான். சட்டசபையில் இன்னொரு சுவாரஸ்யமான நிகழ்வு என்னென்னா, ஓபிஎஸோட இருக்கை மாற்றப்பட்டிருக்கு. இது ஓபிஎஸ் அவர்களுக்கு மேலும் பின்னடைவாக உண்டாகியிருக்கோம். இது இந்த அரசாங்கம் என்ன தான் நடக்கிறாங்களோ தெரில. அதாவது சபாநாயகர்ன்றவர் என்னன்னா இஸ் ஒரு ரெஃப்ரி மாதிரி, அம்பையர் மாதிரி, அந்த அளவுக்கு கூட அவரால் இருக்க முடியாது. ஒரு ரெஃப்ரியோ அம்பையரோ, இப்போ இந்தியாவுடைய அம்பையர் இருக்கார் ஒரு மேட்சில் அப்படின்னா நடுநிலையோடு தான் இருப்பார், இருந்து தான் ஆகணும் அவருன்றது. ஆனால் அதே சபாநாயகன்றது ஓரளவுக்கு ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருப்பாங்க, அது இலைமறைவு காயாக இருப்பாங்க. ஆனால் நம்ம சபாநாயகர் என்னென்னா கவர்னரை மட்டும் குறை சொல்கிறாங்க. கவர்னர் ஒரு நடுநிலையாக இருக்கணும் அப்படின்னு குறை சொல்கிறவங்க அதே தானே சபாநாயகரை எதிர்பார்ப்போம் நம்ம சட்டமன்றத்தில். அப்போ அந்த நடுநிலையோடு இருக்கணும்ல. ஆளுங்கட்சியை ஆதரித்து இருந்தால் கூட பல விஷயங்களில் கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பிடிஆர் பழனிவேல்ராஜன், நம்ம தியாகராஜன் முன்னாள் நிதியமைச்சருடைய அப்பா, அவர் ஸ்ட்ரிக்டாக இருப்பார் சட்டமன்றத்தில். இத்தனைக்கும் திமுக ஆள் தான், ஆனால் எல்லாருமே அவரை பார்த்தா கொஞ்சம் அச்சப்படுவாங்க. கலைஞர் கொண்டு யோசிப்பார் அவர்கிட்ட பேசணும்னா அவருக்குரிய மாதிரி. ஆனால் இவர் எப்படின்னா கண் அசைவு கூட, முதலமைச்சர் கண் அசைவுக்கு இல்லை, கண் இசைவுக்கே இவர் உடனே அதுக்கு தான் ஆமோதிக்கிறார் இந்த சபாநாயகர் அப்பா. அவர் நேற்று வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தார், நாங்கள் அது ஒரு பதவியே கிடையாது, அது அதனால் நான் கொடுக்க முடியாது. அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டு சொல்லுதா, கோர்ட்டு தீர்ப்பை வச்செல்லாம் நான் சொல்லுவேன், நான் சொல்லவே இல்லை. இதையெல்லாம் சொல்லிவிட்டு இன்றைக்கு என்ன இப்போ சமாதானம் சொல்ல போகிறார்? காரணம் மக்களுக்கு தெரியணும்ல. மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. சபாநாயகராலும் முதலமைச்சராலும் மக்கள் தானே தேர்ந்தெடுக்கிறாங்க. நீங்கள் சட்டமன்றத்தில் உங்களுக்கு உரிமை இருக்குது, தனிப்பட்ட உரிமை, யாரை எங்கே வேணாலும் உட்கார வைக்கலான்ற உரிமை இருக்குது. ஆனால் மக்கள் மன்றத்தில் சொல்லணும்ல, மக்கள் தான் உங்களையும் சபாநாயகர் தேர்ந்தெடுத்து வச்சுருக்காங்க. அப்போது நீங்கள் சொன்ன காரணங்கள், முன்னாடி சொன்ன காரணங்கள் இப்போ தவறா? அப்போ அதுக்குரிய காரணங்கள் என்ன, எதனால் இப்போ உடனடியாக மாற்றினீங்க அப்படின்றது சொல்லணும்ல. அவர் ஒன்று இன்றைக்கி திடீர்னு பிஜேபி பக்கம் நிற்கலையே ஓபிஎஸ்ஸு. ஓபிஎஸ் ஆரம்பத்துலேருந்து பிஜேபி தான் சொல்லிகிட்ருக்காரு, அப்புறம் இன்றைக்கி மட்டும் எப்படி வந்துச்சு ஞானோதயம் அவங்களுக்கு? அதனால் அது சட்டமன்றம் வந்து இது வந்து எல்லா மக்களும் கேள்விக்கக்கூடிய விஷயந்தான். இது அது பார்த்த உடனே அது எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்கும். ஆக்சுவலாக அவர் வந்து இந்த விட சரியான முடிவை எடுத்துருக்கிறாங்கன்னா அதை ஸ்டாலின் அவர்கள் ஒப்புதலோடு அவருடைய ஆணைப்படி எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒழிய சபாநாயகர் நடுநிலையாக நடந்தாருன்னு நம்ம சொல்ல முடியாது இதை பார்க்கும்போது. அதுதான் நேற்று சட்டசபையில் பேசு பொருளாக மாறினது, காரசாரமான விவாதமாக மாறினது கேளம்பாக்கம் வந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அமைச்சதுக்கான விவாதங்கள் நடைபெற்றது. அதில் குறிப்பாக எதிர்க்கட்சிகள் என்ன சொல்லப்பட்டதுன்னா, சரியான முறையில் அமைக்கப்படலை, திடீரென்று அவசர கோலத்தில் திறந்துட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இவங்க சைடில் வந்து நாங்கள் சரியான நடவடிக்கை எடுத்திருக்கோன்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையில என்ன சார் நடந்தாங்க? கிளாம்பாக்கம் பேருந்து நிலையன்றதே வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் மிகப்பெரிய குளறுபடியில் மாட்டிக்கிட்டாங்க. இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வந்து 2012 வந்து ஏப்ரல் 30ஆம் தேதின்னு நினைக்கிறேன் நம்ம ஜெயலலிதா அம்மா அறிவித்தது, அந்த திட்டத்தை அறிவித்தது அவங்க, கிளாம்பாக்கத்தில் ஒரு பேருந்து நிலையம் வைக்கணும்னு. என்ன தயாநிதினா அடிப்படையே புரிஞ்சிக்காமல் இருக்காங்க. சென்னைன்றது 2 மாவட்டங்கள் சேர்ந்தது ஒரு சென்னை. சாதாரணமாக மதுரை மாதிரியோ, திருச்சி மாதிரியோ, கோயம்புத்தூர் மாதிரியோ, தூத்துக்குடி மாதிரியோ, திருநெல்வேலி மாதிரியோ கிடையாது. இது மக்கள் தொகை அடிப்படையில் சொல்கிறீங்களா? மக்கள் தொகை அடிப்படையிலையும் பரப்பளவு அடிப்படையிலையும் எடுத்துக்கிட்டோம்னா 1.25 கோடி மக்கள் தொகை கொண்ட மாவட்டம் சென்னை மாவட்டம். ஓகே. அதில் 3/4 கோடி தான் தென் சென்னையில் இருக்குது. 1 கோடி பேர் வந்து வட சென்னையிலும் மத்திய சென்னையிலும் இருக்கிறாங்க, ஆந்திரா பார்டர்லேருந்து தொடங்கி. இப்போது உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, கடந்த காலங்களில் இங்கே நம்ம போய் ஏறணும் கோயம்பேடில், கோயம்பேடில் ஏறினா ஒருவேளை தென் சென்னையில் இருக்கிறவங்க எங்கே ஏறணும்னா பெருங்களத்தூரில் ஏறிக்கலாம். அவங்க இங்கே வரணும்னு அவசியம் இல்லை, பெருங்களத்தூரில் ஷாப்பிங் அவங்களுக்கு. அதை தான்னா செங்கல்பட்டில் ஏறிக்கலாம், விழுப்புரத்தில், அந்த மாதிரி அங்கே இருக்குது. அப்படி இருந்துச்சு. இப்போது பூர்வ குடிகள், தமிழ்நாட்டின் பூர்வ குடிகள், அதுவும் சென்னையின் பூர்வ குடிகள் வந்து வட சென்னை மத்திய சென்னை தான். சென்னை விரிவாக்கம் வந்து மற்ற பெங்களூர் மாதிரி 4 பக்கம் விரிவாக்கம் பண்ண முடியாது. நீங்கள் இந்த சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா வடக்கு பார்த்திங்கன்னா ஆந்திரா வந்துடும், இந்த சைடு ஆந்திரா வந்துடும், இந்த சைடு பார்த்திங்கன்னா அதே மாதிரி கர்நாடகா ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கிழக்கு பக்கம் வந்து கடல், இந்த பக்கம் விரிவாக்கம் பண்ண முடியாது. விரிவாக்கம் வந்து எக்ஸ்டென்ஷன் தென் சென்னை தான் நடக்கும். தென் சென்னை விரிவாக்கம் ஆகுது இல்லைன்னு சொல்ல, பரந்துபட்ட விரிவாக்கம் ஆகுது. அப்போ என்ன செய்யணும்னா ஒரு ஆளுமை மிக்க அரசாங்கம் என்ன செய்யணும்னா சென்னைக்கு 2 பேருந்து நிலைகள், 2 முனையங்கள் வைக்கணும். அதுதான் ஜெயலலிதா அம்மா ஐடியா பண்ணியிருந்தது. கொத்தவால் சாட்டிலேருந்து நீங்கள் கொண்டு வந்து கோயம்பேட்டில் போட்டுறீங்க, கோயம்பேட்டில் போட்டு 15-20 வருஷம் கூட ஆகலை, இங்கேருந்து தூக்கி அங்கே மாற்றுறீங்க. இப்போ அங்கேருந்து அடுத்து செங்கல்பட்டுக்கு போயிடுவீங்களா? என்ன நிர்வாகம் இது? வட சென்னை மத்திய சென்னை மக்களுக்கு, இந்த 1 கோடி மக்களுக்கு, இவங்களுடைய பூர்வ குடிகள் இங்கே இருக்கிறவங்க என்னென்னா இவங்களுடைய சொந்த ஊர் எல்லாமே தென் மாவட்டங்கள். என்னுடைய தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களுக்கு போகிறதுக்கு எனக்கு 50 கிலோமீட்டர் போகணும். ஆனால் நான் ஆந்திராவுக்கு போகிறதுக்கு, கர்நாடகாவுக்கு போகிறேன், இங்கே பக்கத்தில் போயிடலாம். இது எவ்வளோ கேவலம்! இது எங்கள் ஊர், எங்கள் சொந்த ஊருக்கு போகிறதுக்கு அங்கேருந்து அவன் இங்கே வந்து பிழைப்பு தேடி இங்கே வந்தான், 3 தலைமுறையாக இங்கே தங்கியிருக்கிறான், இந்த பகுதி மக்களை வளம் குளிக்க வச்சான். இவனுக்கு இன்றைக்கி 50 கிலோமீட்டர் தாண்டி போய் தான் அவன் ஊருக்கு போகணுன்னா, சொந்த ஊருக்கு, மதுரைக்கோ, தூத்துக்குடிக்கோ, திருநெல்வேலிக்கோ, இல்லை ராமநாதபுரத்துக்கோ, இல்லை தேனிக்கோ, கம்பத்துக்கோ போகணுன்னா 50 கிலோமீட்டர் தாண்டி தான் போகணுன்னா எவ்வளோ இது கேவலம்! அது அப்போ என்னென்னா ஒரு நிர்வாக அரசாங்கம் வெறும் ஒரே ஒரு காரணம் தான் அவங்க சொல்கிறாங்க, டிராஃபிக் ஜாம் அப்படின்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 2 லட்சம் பேர் பயணிக்கிறாங்க. அந்த 2 லட்சம் பேரில் 1.5 லட்சம் பேர் இந்த பகுதி மக்கள். இந்த 1.5 லட்சம் பேரும் ஆளாளுக்கு இன்றைக்கி கார் எடுத்துகிட்டு தானே போவான் 50 கிலோமீட்டருக்கு. பஸ்ஸில் எங்கேருந்து போவான்? ஆளாளுக்கு ஒரு கார், வாடகை காரோ இல்லை ஆட்டோவோ எடுத்துகிட்டு தானே போகிறான். அந்த 1.5 லட்சம் பேரும் பஸ்ஸில் போகிறது ஈஸியாக. இங்கேருந்து டாக்ஸி ஆட்டோவில் போகும்போது டிராஃபிக் ஜாம் ஆகுமா இல்லையா? ஒரு ரூட்டு தான் இருக்குது அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு. பட் போக்குவரத்து எல்லாமே சரியாக கொடுத்துருக்கதா சொல்லப்படுது. எந்த போக்குவரத்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா சொல்கிறாங்க, நான் அதை தான் சொல்கிறேன். இன்றைக்கு தயாநிதியோ இல்லைனா வில்சனோ போனோம் நம்ம ஊருக்குன்னா இங்கே போய் ஏறிக்கலாம், ஆன்லைனில் தான் புக் பண்ணுறோம். நான் என்ன சொல்கிறேன், இப்போ 50 பேருந்து இருக்குதா, 25 பேர் அங்கேருந்து கிளம்பிட்டோம், 25 பேர் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பிட்டோம். ஆன்லைனில் புக் பண்ணுறவன் இங்கே நியர்பை இருக்கிறவன் இதில் புக் பண்ணிக்க போகிறான், அங்கே புக் பண்ணுறவன் அங்கே புக் பண்ணிக்க போகிறான். சப்போஸ் இப்போ தயாநிதி மாதிரி ஊருக்கு போனோம், நீ ஊருக்கு போகணுன்னா இங்கே பார்க்குறீங்க, என்ன செய்கிறீங்க, ஆன்லைனில் பார்ப்பீங்க, கோயம்பேட்டில் பஸ்ஸு இல்லை, ஃபுல்லாகிடுச்சு. சரி 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் தாண்டி போய்க்கலாம், அர்ஜென்ட்டாக போகணும், அந்த டிக்கெட் புக் பண்ணிக்க போகிறீங்க. எது ஃபெசிலிட்டிஸ் இருக்குதோ அதை தானே பக்கத்தில் போக போகிறீங்க. அப்புறம் என்ன அர்த்தம்? இதை கூட நிர்வாகம் பண்ண முடியாமல் இந்த அரசாங்கம் எல்லாரையும் நீ கிளம்பி அங்கே 50 கிலோமீட்டர் தாண்டி போனால் ஊருக்கு போகிற ஒருத்தம் கூட திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டான். எவ்வளோ இதுக்கு அது? நீங்கள் அங்கே ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுக்குறத விடுங்க, இங்கேருந்து போகிறதுக்கு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஆகுது இல்லையா? அந்த டைம் யார் கொடுக்குறது? பட் வளர்ச்சிக்கான திட்டமாக அது பார்க்க முடியாதா? அதை தான் சொல்கிறேன், வளர்ச்சிக்கான திட்டம் மக்களை பாதிக்காத திட்டமாக இருக்கணும், அதுதான் உண்மையான வளர்ச்சி. இது வளர்ச்சியாக வீக்கமா? வளர்ச்சிக்கும் வீக்கத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இது வீக்கம்தான், இது வளர்ச்சி கிடையாது. ஏன்னா நான் என்ன சொல்கிறேன், அதே தான் சொல்கிறேன். இப்போ ஒரு நாளைக்கு 2000 பஸ்ஸு கிளம்புதா? இப்போ அங்கேனா 2130 அரசு பேருந்துகள், 830 தனியார் பேருந்துகள் அங்கே போட்ட திட்டம் அதுதான். அப்படி போட்டிருக்கும்போது அதில் பாதி இங்கேருந்து புறப்பட்டோம், பாதி அங்கேருந்து புறப்பட்டோம். சென்னைன்றது மிகப்பெரிய மாவட்டம் இல்லையா? இவங்களுக்கு 2 டெர்மினஸ் வேணும்ல, அது ஏன் இந்த அரசாங்கம் ஐடியா பண்ண முடியல? இன்னொன்று, இங்கே பேர் என்ன இருக்குது, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கோயம்பேடு, அந்த பேர் என்ன வருது? அப்போ கருணாநிதி அவர் பேர். அப்போ என்ன பேர் அது? இங்கே இந்த திட்டம் போட்டது ஜெயலலிதா அம்மா, இந்த திட்டத்தை ஆரம்பித்து 30-40% பணிகள் முடித்தது அதிமுக எடப்பாடி அரசாங்கம். பட் இது எல்லா ஆட்சியிலுமே நடக்கிறது தானே, இவங்க வந்து மாற்றிக்கிட்டாங்க. அப்படி இல்லை, நான் என்ன சொல்கிறேன், அதை தான் நான் என்ன சொல்கிறேன், இவங்க போட்ட திட்டங்கள் இவங்க கலைஞர் நூற்றாண்டு நாங்கள் பேர் வச்சுக்கிறாங்க, இதையும் வச்சுக்கோங்க, டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து நிலையம் வச்சுருக்கோங்க, 2 பேருந்து நிலையம் இருக்கட்டும். இப்போ இந்த இடத்த என்ன செய்ய போகிறீங்க? அவங்க மக்கள் நலனுக்காக ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வரப்போதான் சொல்லப்படுது. அதுதான் நான் கேட்குறேன், இவ்வளோ நேரம் நான் மக்கள் நலன் தானே சொல்லிட்டு இருந்தேன். இல்லை, கோயம்பேடு 36 ஏக்கர் நிலத்தை மக்கள் பயன்பாட்டுக்காக கொண்டு வரப்படும் சொல்லிட்டு உறுதியளிச்சிருக்காங்களே, மக்கள் என்ன பயன்பட போகிறாங்க? அங்கே மக்கள் எல்லாருக்கும் இலவச வீடு கட்டி கொடுக்க போகிறாங்களா? அது சொல்லுங்கள், இப்போ அது சொல்லுங்கள். இப்போ பிரதமர் வீடு கட்டும் திட்டம் இருக்குது, இவங்களோட பங்களிப்பும் இருக்குது, தாராளமாக கட்டி கொடுக்குறாங்களா? அதுவும் வட சென்னை மத்திய சென்னை மக்களுக்கு தாராளம் 50 கிலோமீட்டரில் 100 கிலோமீட்டர் கூட தள்ளி போவாங்க, இந்த மக்களுக்கு வீடு கட்டி கொடுப்பாங்களா அந்த இடத்துல? அப்போ என்ன அர்த்தம்? மக்கள் பயன்பாட்டுக்கு தான் என்ன அர்த்தம்? எந்த மக்கள் கேட்டாங்க எனக்கு நீங்கள் வந்து கிளம்பாக்கம் பேருந்து நிலையம் கொடுங்க, இங்கே என்னால் போக முடியலன்னு எந்த மக்கள் கேட்டாங்க? ஏதாவது மக்கள்கிட்ட கருத்து கேட்டாங்களா? ஏதாவது சொன்னாங்களா இந்த பேருந்து நிலையத்தை மூடி அங்கே திறக்க போகிறேன்னு? இல்லை சார், நம்ம இப்படி குறை சொல்லிகிட்டே இருந்தோன்னா தமிழ்நாடு வந்து முன்னேறணும், ஓகேங்களா? அவங்க சொல்கிற மாதிரி ஒரு டிராஃபிக்ன்ற ஒரு மெயின் கான்செப்டாக ஃப்ரெண்டில் வைக்கிறாங்க. டிராஃபிக் இருந்தாலும் போக்குவரத்து நெரிசல் ஆகுது. இப்படி வெளிமாநிலங்கள் வெளிநாடுலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பேருந்து நிலையம் எல்லாமே சிட்டிக்கு வெளில தான் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம அந்த அதன் நோக்கில் நம்ம தமிழ்நாடு முன்னேறி போகுதுன்னு எடுத்துக்க முடியாதா? அதை தான் நான் சொல்கிறேன், ஸ்ப்ளிட் பண்ணி கொடுங்கன்றேன். இப்போ உங்களுக்கு எந்த ஆதாரம் இருக்குது? இப்போ நான் இப்போ பூந்தமல்லி ஐரோட்டில் வரும்போது 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு டிராஃபிக்கு. மெட்ரோ அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்களே ஒரு பக்கம். இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன், நான் முன்னெச்சரிக்கை. இப்போ என்னென்னா டிசம்பர் 30 இவர் ஆரம்பிக்கிறார், ஸ்டாலின் அவர்கள் கிளம்புறது. அவ்வளோ அவசரமாக திறந்து வைக்க வேண்டிய வேலை என்ன? 250 தனியார் ஆஃபீஸ் அங்கே இருக்குது, ஆம்னி பஸ் அலுவலகங்கள் 250 அலுவலகங்கள். அங்கே எவ்வளோ கொடுக்குறாங்க? 25 அலுவலகம். இப்போ மீதி அலுவலகம் என்ன செய்யுது? ஜெராக்ஸு கடை, பிரிண்டிங் எடுக்கணும், நீங்கள் ஆன்லைனில் போட்டு வந்தால் கூட பிரிண்டிங் எடுக்கிறது எவ்வளோ பேர் இருப்பாங்க? அது வந்து அங்கே வந்து 50-80 கடைங்க இருக்குது, இங்கே 25 கடை கூட இன்னும் அனுமதி கொடுக்கல. அதுக்கு 2 தான் டிஃபன் சென்டர், சாப்பாடு சென்டர் இருக்குது, 2 ஹோட்டல் தான். அங்கே ஒரு தோசை 30 ரூபா, 2 தோசை வாங்கினா 60, பெரிய ஹோட்டலில் கொடுத்துருக்காங்க. அப்போ இதெல்லாம் எவ்வளோ சிக்கல் இருக்குது? சரி, இப்போ வந்து 20 கோடி ஒதுக்கி இருக்கிறீங்க, நாங்கள் கிளம்பாக்கம் இந்த மாதிரி ட்ரெயின் ஒன்று விட போகிறோம், ரயில் நிலையம் வைக்க போகிறோன்றீங்க, ரயில் நிலையம் வைக்க போகிறீங்களா? அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் திறக்குது இந்த இதை கிளம்பாக்கத்தை. எல்லாம் அவ்வளோ அவசரம்? எல்லாருக்குமே புரிஞ்சிக்க முடியாது அவசரமாக திறந்துட்டாங்கன்றது. இதுக்கான காரணம் என்னவாக இருக்கும் ஆக்சுவலி அவங்களுக்கு? அதுதான் வெளிப்படைத்தன்மையோடு இல்லை. இந்த இடத்துல என்ன வரப்போகுது? அவ்வளவு அர்ஜெண்டாக நீங்கள் வந்து கோயம்பேடு பேருந்து நிலையத்தை மூடுவதற்கான காரணம் என்ன? அதை மக்கள்கிட்ட சொல்லுங்கள். அங்கே என்ன வரப்போகுது? ஓ, ஒரு ஊடகத்தில் ஒரு பேச்சு வந்துச்சு, லூலு மால் வரப்போதான்னு. உடனே சார் வாரி கொடுத்தாரு, இல்லை லூலு மால் வரலன்னாரு. அப்போ வேறு என்ன மால் அது வருதா? அப்போ எப்படியா பேச்சு? அங்கே என்ன வரப்போகுதுன்றத வெளிப்படையாக சொல்லணும்ல. இப்போ அன்புமணி ராமதாஸ் சொல்கிறாரு, ஒரு பசுமை பூங்கா அமைங்க 800 கோடி. அதே மாதிரி உதாரணம் சொன்னார், இந்த ஊரில் இருக்குது, அந்த ஊரில் இருக்குதுன்னு. அது போல் ஒன்று இருக்குதா? அதை செய்ய போகிறேன்னு சொல்லுங்கள். என்ன செய்ய போகிறீங்க நீங்கள்? அது ஒரு பக்கம். நான் சொன்ன காரணம், முக்கியமான காரணம் என்னென்னா, மத்திய சென்னை வட சென்னை மக்களுக்கு கிட்டத்தட்ட 1 கோடி மக்களுக்கு தங்களுடைய சொந்த மாவட்டங்களுக்கு போகிறதுக்கு 40-50 கிலோமீட்டர் தள்ளி போகணுன்னா என்ன அர்த்தம்? அதான் But then, on the side, Pallikarne, Valacherry, on the side, Siruseri, Navalur, and the Vasadiago. But in the side, Yenurland were only 60 km per maybe. I'm poor there on the 150 km. That's the Padi work at the wine in the Pomode. That's the Evolopere Tower there. That's all in the Arasana, Tower and the Padakatu. But you pun into Mandana Valen, Satamanta Ponania. கடைசினால் 17 மசோதா நிறைவேத்துனீங்க விவாதம் இல்லாம 12 மணி நேரம் வேலையை அலோ பண்றோம் நீங்க ஆனா வாபஸ் வாங்கினீங்களா எதிர்ப்பு வந்தவனே அதுதான் செய்யணும் அதே மாதிரி தான் விளையாட்டு திடல்லையும் திருமண மண்டபங்களையும் நாங்க பார் நடத்துறது உது மது அருந்துவதற்கு அனுமதி கொடுப்போம் நீங்க இப்போ திருமண மண்டபத்துல அனுமதி கொடுக்க மாட்டோம் அது நாங்க நிறுத்தி வச்சிருக்கோம்னு சொன்னீங்கல பட் இப்பவே பெட்டிஷன் போட்டுருக்காங்க ஆமா பெட்டிஷன் போட்டு வச்சிருக்காங்கல அது தண்டையர்பேட்ல இருந்து ஒரு மருத்துவர் கூட போட்டுருக்காரு அதனால என்ன சொல்றேன்னா இது போல நீங்க மாத்திக்கிறீங்கல மக்களுக்கு பிரச்சனையா இருக்குது மக்கள் வந்து ஒரு நெருடலா இருக்குதுனா அதற்கேத்த மாதிரி தன்னை மாத்திக்கிறது தான் ஒரு ஆளுமைமிக்க அரசாங்கமா இருக்க முடியும் அதை இவங்க செய்யணும் ஏனா கிளம்பாக்கம் பேருந்தலயும் ஒரு இடத்துல இருக்குதுனா நீங்க அங்க இருந்து போ நீங்க இதுல இருந்து ஏற முடியாது வண்டலூர்ல இருந்து ஏறணும்னா கூட 4 km அங்க இருந்து ட்ரெயினுக்கு மெயின் ரோட் வரதுக்கே 1 km 1.5 km இருக்குதுன்ற GST ரோட் அப்ப எவ்வளவு கஷ்டம் அதே மாதிரி போதிய பஸ் வந்து கிடையாது அந்த நேரத்துல இன்னொன்னு இப்போ நம்ம போறோம்னு வெச்சுக்கோங்க இப்போ நம்ம போறோம் அர்ஜென்ட்டுக்கு பஸ்ஸுக்கு போறோம் போறோம் பஸ் கிடைக்கல திரும்பி வரணும் 10 மணி வரைக்கும் 11 மணி வரைக்கும் பாப்பீங்க இப்ப கோயம்பேடா டக்கு நைட் சர்வீஸ் பஸ் ஏறீங்களா 15 ரூபாய் 12 ரூபாய் டிக்கெட் நேரா வந்துடுவீங்க இப்ப அங்க இருந்து எப்படி ரிட்டர்ன் வருது பஸ் கிடைக்கலனா குடும்பத்தோட போறவன் எப்படி ரிட்டர்ன் வருவான் இப்ப அதெல்லாம் எவ்வளவு கஷ்டமா இருக்குது நைட் 11 மணி 12 மணிக்கு அதனால இதெல்லாம் சிக்கல் இருக்குது இதெல்லாம் தீர்த்துட்டு மக்கள் குறைகளை கேட்டு அதற்காக அதை ஆரம்பிச்சிருக்கணும் அப்படி ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் இப்பவும் அதை அது வந்து தவறு திருத்திக்காம எல்லாம் பண்ணியாச்சுன்னு தான் சொல்லிட்டு இருக்காரு பஸ் போக்குவரத்து நமக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டம் OMR ரோட்ல போறனாலும் ECR ரோட்ல போறனாலும் தாம்பரம் GST ரோட்ல போறனாலும் பஸ் போக்குவரத்து சாதாரணமா இருக்குதா நினைச்ச நேரத்துல போய் பிடிக்க முடியுமா இப்போ நீங்க இங்க இருந்து 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கிளம்பாக்கத்து போணும் ஒரு பஸ் ஏறணும்னா இங்க நீங்க பஸ் எப்படி ஏறுவீங்க இங்க 3 மணி நேரம் முன்னாடி ஏறணும் ஏன்னா சொல்ல முடியாது டிராஃபிக் எப்போ வருதுன்னு அதனால 3 மணி நேரம் முன்னாடி கிளம்புனா தான் அங்க போய் சேர முடியும் இதெல்லாம் எவ்வளவு கஷ்டம் பிராக்டிகல் கஷ்டம் பின்ன அதுதான் சொல்ல வரேன் நான் தற்பொழுது பாத்தீங்கன்னா அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தன்னுடைய அமைச்சர் பதவி ராஜினாமா செஞ்சிருக்காரு இதன் மூலமாவே தன்னுடைய பெயில் வந்து கிடைச்சிடுமான்னு பார்க்கறாரு கிடைக்க வாய்ப்பு இருக்கா இல்ல செந்தில் பாலாஜி விஷயம் பொறுத்த வரைக்கும் அதான் சொல்றேன் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து மீண்டும் தவறு பண்ணிட்டே இருக்குது அவர் வந்து சுப்ரீம் கோர்ட் அண்டர் சுப்ரீம் கோர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இந்த கேஸை வந்து ஈடி எடுத்துருக்குது அமலாக்கத்துறை முதல் கோணல் முற்றும் கோணல்ன்ற மாதிரி இவர் என்ன செய்தார் முதல் தடவை இன்கம் டாக்ஸ் ரெய்டு வந்துச்சு அவர் கரூர் வீட்ல அசோக் குமார் வீடு கட்டிட்டு இருக்காரு 300 கோடின்றாங்க கட்டிட்டு இருக்க வீடு இன்கம் டாக்ஸ் ரெய்டு வந்து இன்கேண்டஸ் அதிகாரி ஒரு பெண் அதிகாரி காயத்ரின்றவங்க அவங்க ஸ்போர்ட்ஸ் நல்லா விளையாடி ஸ்போர்ட்ஸ் கோட்டால அந்த பதவிக்கு வந்த ஒரு அதிகாரி அத ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான பேர் மரிச்சி 300 கோடி ரூபாய்க்குரிய வீட்டை வந்து அவங்க சோதனை பண்ண வந்திருக்காங்க நீ 30 ரூபாய் பைய திறந்து காமின்னு ஒவ்வொருத்தரும் கேட்டு உன் அடையாள கார்டை காமி அதை காமி இதை காமின்னு அந்த அம்மாவை கையை முறிச்சு அந்த கார் கண்ணாடியை உடைச்சி வளர்ச்சி அடையாத மாநிலம்னு சொல்றோம் பீகார்ல உத்தரப்பிரதேசல மத்திய பிரதேசல கூட இந்த மாதிரி நடக்காது ஆனா வளர்ச்சி அடைந்த மாநிலம் நாங்க சுயமரியாதை மிக்க மாநிலம்ன்ற ஊர்ல இன்கம் டாக்ஸ் அதிகாரிகளை அடிக்கறான் மிரட்டறான் பாக்குறவங்க எவ்வளவு பெரிய வன்முறையாச்சு அது அதற்கு பிறகு எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன அவங்க மேல நான் பெயிலபிள் கேसेस போட்டுருக்காங்களா இதெல்லாம் பெரிய கேள்விக்குறி இது ஒரு தொடக்கம் அடுத்து செந்தில் பாலாஜி ஈடி ரெய்ட் பண்ணா அதை நம்ம ஃபேஸ் பண்ணிக்கணும் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைனா இருக்கும் இல்லன்னு சொல்ல பிஜேபி பழிவாங்கும் இங்க நீங்க டிவிஎஸ்சி வச்சு பழிவாங்குறீங்க லஞ்ச ஒழிப்பு துறை ஆளுங்கட்சி மேல போதா இல்லையே இவங்க மேல தான வருது எதிர்க்கட்சி மேல தான அது போல நடக்கும் அதை ஃபேஸ் பண்ணணும் அவ்வளவுதான் ஏதோ ஒரு பிரைமரி ஃபேஸ் இருக்கும்போது தான் அவங்க பண்ணுவாங்க ஒண்ணுமே இல்லாம பண்ண முடியாது ஏதோ ஒரு பிரைமரி ஃபேஸ் வச்சிருந்தா பண்ணுவாங்க பண்ணாங்கன்னா அதை ஃபேஸ் பண்ணணும் அவ்வளவுதான் அடுத்த கட்டத்துக்கு போணும் நீங்க அதே இப்போ பொன்முடிக்கு ரெடி பண்ணாங்க பொன்முடி விசாரணை பண்ணாங்க அவரை கைதா பண்ணாங்க அப்போ அது பண்ணலையே இவர் கோஆப்ரேஷன் கிடையாது அடுத்த கட்டத்தில் இன்னொன்று சரி அதற்கு பிறகு சிறையில் தள்ளியாச்சு இலாக்கா இல்லாத அமைச்சராக அவரை வச்சிருக்கலாமா எனக்கு உரிமை இருக்குது எனக்கு உரிமை இருக்குதுன்னா உரிமை இருக்குது அந்த உரிமையை எந்த அளவுக்கு நீங்கள் பயன்படுத்தணும் அதை பார்க்கணும்ல தார்மீக உரிமை பிரகாரம் பயன்படுத்தணும்ல, மக்களுக்கு ஏற்றுக்கிற மாதிரி பயன்படுத்தணும்ல. அவர் அமைச்சர் பதவியிலையும் எடுத்துட்டு நாளைக்கு அவர் வெளியே வந்த பிறகு நீங்கள் அமைச்சர் கொடுத்துக்கோங்க, யார் வேண்டான்னது, அதை செய்திருக்கலாம்ல. ஆனால் செய்யலை, நீதிமன்றம் கண்டிச்சுது. கவர்னர் மறைமுகமாக அவருக்கு அதிகாரம் இருக்குதோ இல்லையோ அவர் ஒரு கண்டிச்சு போட்டார். அப்படியும் செவி சாய்க்கலை இவங்க, எதிரியுமே செவி சாய்க்கலை. நீதிமன்றம் முதல் தடவையாக சொல்லிச்சு. என்ன சொல்லிச்சு? இந்த மாதிரி பதவியில் இருக்கிறது வந்து தவறு, மரபுகள் வழியாகவும் தார்மீக உரிமை கிடையாது. ஆனால் இது அரசாங்கம் கையில் தான் இருக்குது, அரசாங்கம் தான் யோசிக்கணும்னு சொல்லியாச்சு. அப்போவே குறிப்பால் உணர்த்திச்சு. அப்போ என்ன செய்யணும்? அதுக்கேற்ற மாதிரி டக்குன்னு அவர் அமைச்சர் பதவியில் எடுத்துருக்கணும்ல, எடுக்கலை. இப்போ என்ன நடந்திருக்குது? இப்போ ஆனந்த் வெங்கடேஷ் என்ன சொன்னார்னா, அது அப்படியே நான் படிக்கிறேன் பாருங்கள். ஆனந்த் வெங்கடேஷ் இப்போ தான் சொன்னார். அதாவது எந்த அடிப்படையில் இவங்க இருக்கிறாங்க? கடைநிலை ஊழியர்கள், அரசு ஊழியர்கள் 48 மணி நேரம் சிறையில் இருந்தாலே சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார்கள். செந்தில் பாலாஜி 230 நாள் இலாக்கா இல்லாத அமைச்சராக எந்த அடிப்படையில் இருக்கிறார்? நீதிபதி கேட்குறாரு. அடுத்த கேள்வி, இதன் மூலம் தமிழக அரசு மக்களுக்கு என்ன சொல்ல வருகிறது? மூன்றாவது கேட்குறாரு, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். இதே போல் அதான் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லி இதுக்கு அரசாங்கம் தான் முடிவெடுக்கணும்னு சொல்லியாச்சு போன தடவை. இப்போ இந்த தடவை என்ன செய்கிறாருன்னா, அவராக ராஜினாமா பண்ணுறாரு. அரசாங்கம் அவரை வந்து டிஸ்மிஸ் பண்ண, சஸ்பெண்ட் பண்ணல, இவராக தான் ராஜினாமா பண்ணுறாரு. அப்போ என்னென்னா, என்ன காரணத்துக்காக பண்ணுறாரு? இப்போது ஒன்று இந்த நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்ததுக்காக பண்ணுறாரா, இல்லைன்னா திமுக ப்ரெஷர் கொடுத்துச்சா? அப்படி இல்லை அப்படின்னா இந்த நம்ம இப்போ ராஜினாமா பண்ணாதான் இன்றைக்கு அவருக்கு இன்னைக்கு கேஸ் வருது, ஏன் கேஸ் வருது? ஆமாம், ஒருவேளை அதில் தான் நம்மளுக்கு ஜாமீன் கிடைக்கும், அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலான்னு பண்ணுறாரா, இல்லைன்னா திமுக வந்து இந்த வியூகத்தை போடுதா? என்னென்னா, வர்ற தேர்தலை பொறுத்து, பாராளுமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் இவர் இருந்தால்தான் ஜெயிக்க முடியும், அந்த எண்ணத்தில் இதை செய்கிறாங்களா? அந்த எண்ணத்தில் செய்தாலும் திமுகவுக்கு அது கெட்ட பேர் தான். ஏன்னா மிஸ்ஸா காலத்துலேருந்து, எமர்ஜென்சி காலத்துலேருந்து கொங்கு மண்டலத்தில் உழைச்சி வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தின உயிர் தியாகம் செய்த எத்தனையோ குடும்பங்கள் திமுகவுக்கு இருக்குது. அவங்கெல்லாம் இன்றைக்கி கஷ்டப்பட்டுனுக்குறான். என்ன சொல்கிறான் தெரியுமா? இன்றைக்கு வந்து செந்தில் பாலாஜியால் தான் நாங்கள் ஜெயிக்கிறோமா? அப்போ உதயசூரியனுக்கு ஓட்டு இல்லையா, ஸ்டாலினுக்கு ஓட்டு இல்லையா, கலைஞருக்கு ஓட்டு இல்லையா? இன்றைக்கு வந்து செந்தில் பாலாஜியால் தான் இங்கே ஜெயிக்கிறோமா? இதே எங்களுக்கு கெட்ட பேருன்றோம். அது சொல்லக்கூடாதுல்ல. திமுக இன்றைக்கி நேற்று வந்த கட்சியா? 1949 செப்டம்பர் 17 ராபின்சன் பூங்காவில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. அந்த கட்சிக்கு வந்து இன்றைக்கு வந்து ஒரு ஆள் தான் நாங்கள் ஒரு மண்டலமே எங்களுக்கு கிடைக்குதுன்னா என்ன அர்த்தம்? அப்போது அதை தான் சொல்கிறேன், இந்த இந்த பேர் வந்து திமுகவுக்கு கெட்ட பேர் தான் தொடர்ந்து ஏற்படுத்துது. எப்போ முதல் தடவை சுப்ரீம் கோர்ட்டு சொல்லும் போதே அவரை வந்து பதவி நீக்கம் பண்ணியிருந்தாங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பேர் கிடச்சிருக்கும். இன்னும் அவரோட தம்பி கிடைக்கல, அசோக்குமார். இடியும் பதில் மனு அதுதான் தாக்கல் செஞ்சுருக்காங்க. என்னென்னா, இன்னுமே தம்பி அசோக்குமார் அவர்கள் ஆஜராகாமல் இருக்கார், சரணடையாமல் இருக்கார். மேபி சரணடைய வாய்ப்பு இருக்கா செந்தில் பாலாஜி ஜாமீனுக்காக? இருக்கலாம், அதுதான் அடுத்த வியூகம், அதாக இருக்கலாம். ஏன்னா அவரோட ஜாமீனுக்குரிய தடைகள் வந்து ஒன்று அமைச்சர் பதவியா, அடுத்தது அசோக்கா, அப்படின்ற ரெண்டையும் பார்ப்பாங்க. ஏன்னா இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப அவசியப்படுது. எதுக்குன்னா கொங்கு மண்டலத்துக்கு தேவை அப்படின்னு. எப்படி திருமங்கலம் ஃபார்முலா வந்துச்சோ, ஈரோடு கிழக்கு தேர்தல் ஃபார்முலா வந்துச்சோ, அதுபோல் ஒரு ஃபார்முலா வந்து இந்த அறிவு ஞானியால் தான் உருவாக்க முடியும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. திமுக திமுக தொண்டர்கள் நினைக்கிறாங்களோ இல்லையோ, தலைமை நினைக்குது. அதுதான் செந்தில் பாலாஜி அவர்கள் தேர்தலுக்கு முன்பு ஒரு உடல்நிலை இருந்தது, இப்போது வேற உடல்நிலை இருக்குது, அதே போல் செயல்பட முடியுமா? அது நம்ம சொல்ல முடியாது. இன்னொன்று, உடல்நிலையை விடுங்க, மனநிலை அதே மனநிலையில் இருக்குதா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. அவர் எந்த நிலையில் இருக்கார்? ஒருவேளை திமுக நம்மளை கைவிட்டுடுச்சு அப்படின்ற நிலைமையில் இருக்கிறாரா, இல்லைன்னா தன்னுடைய வாக்கு மூலம் கொடுக்குற நிலைமையில் இருக்காரா, என்ன ஏதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அவர் வந்து ஆக்டிவாக இருக்கும்போது தான் தெரியும். ஆனால் இருந்தாலும் கலங்கப்பட்டது கலங்கப்பட்டது தான், அதில் வந்து மாற்றம் கிடையாது. அது கலங்கப்பட்டது கலங்கப்பட்டது. ஏற்கனவே பொன்முடி விஷயத்திலே நம்ம பார்த்துட்டோம். பொன்முடி விஷயத்திலே வந்து அவருக்கு சிறை தண்டனை உறுதியாகிடுச்சு அப்படின்றது. இப்போ மேல்கோட்டில் கூட கன்விக்ஷனையோ சென்டென்ஸையோ நிறுத்த முடியாது. சென்டென்ஸை வேணால் நிறுத்துவாங்க, கன்விக்ஷனில் நிறுத்துறது அது நடக்கிற காரியமே கிடையாது. அது உங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைக்க வாய்ப்பு இருக்கா? எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு கிடையாது அப்படின்னு தான். ஏன்னா டெக்னிக்கல் கிரவுண்டு, இந்த இடி பிஎம்எல்ஏ கேஸில் வந்து, ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் கேஸில் வந்து ஜாமீனுக்கு வந்து பெரிய சான்சஸ்ஸே கிடையாது. ஹி ஹேஸ் டு ப்ரூவ். அதாவது ஸ்டார்டிங்லேயே என்னென்னா, பிரைம ஃபேஸிலேயே இவர் மேலே எதுவும் இல்லை, இந்த கேஸில் வந்து பெரிய அளவுக்கு ஒன்றும் இல்லை ஆதாரங்கள், நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து அதாவது ஜட்ஜி கன்வின்ஸ் ஆகும். தெரிஞ்ச வரைக்கும் இதில் பெரிய ஆதாரம் கிடையாது. இந்த கேஸ் நடந்தாலும் இதில் வந்து அவருக்கு கன்விக்ஷன் கிடைக்கிறது ரொம்ப ரேரஸ்ட் பாயிண்ட் தான் அப்படின்ற ஒரு நிலைமை தெரிஞ்சால் அது கன்வின்ஸ் ஆகிடுச்சுன்னா ஜட்ஜி டெக்னிக்கல் கிரவுண்ட்ஸில் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இன்னொரு கிரவுண்ட்னா உடல்நிலை கருதி, உடல்நிலை வயது இதை கருதி அவருக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அந்த ரெண்டுத்துலேயும் அவர் ஃபெயிலியர் ஆகிட்டாரு. சுப்ரீம் கோர்ட்லேயே ஃபெயிலியர் ஆகிடுச்சு. சுப்ரீம் கோர்ட்லேயே சொல்லியிருந்தாங்க அவருக்கு வந்து தலை வலி வருது, மூளையில் ஏதோ பாதிப்பு இருக்குது, ஹார்ட்டு பாதிப்பு இருக்குது, காலில் பாதிப்பு இருக்குதுன்னொன்னே அவர் என்ன செய்தார், வெப்சைட்லேயே போய் பார்த்துட்டு ஜட்ஜே சொல்லிட்டார் இதெல்லாம் சாதாரண மாத்திரை சாப்பிட்டாலே சரியாயிடும், இது ஒன்றும் பெரிய நோயே கிடையாது அப்படின்ட்டார். அப்போ நாங்கள் இதை வாபஸ் வாங்கிக்கிறோன்னு அவங்க வந்து அதை வித்ட்ரா பண்ணிக்கினாங்க. அதனால் மெடிக்கல் கிரவுண்ட்ஸில் அவங்க கேட்கல, அவங்க கேட்குறது டெக்னிக்கல் கிரவுண்ட்ஸில் தான் கேட்குறாங்க. அவங்க கேட்குறது டிவிஎஸ்சி கேஸ் இருக்குல்ல, லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கில் இன்னும் ப்ரொசீடிங்ஸ் ஃபாலோ பண்ணல, இன்னும் விசாரணை இப்போ ஆரம்பிக்கவே இல்லை அப்படின்றாங்க. ஆனால் அது எப்படி விசாரணை ஆரம்பிக்கணும்னா அதுக்கு வந்து பர்மிஷன் வந்து கவர்னர் கொடுக்கணும். அப்போ அரசு என்ன செய்யணும்னா அரசுக்கு காவல்துறை கொடுக்கணும், காவல்துறை அரசுகிட்ட கொடுத்துட்ருப்பாங்க, அரசு வந்து அதை வந்து கவர்னருக்கு அனுப்பணும். இது வேல்டான பாயிண்ட் பர்மிஷனுக்கு. இது வந்து அதாவது உங்கள் அரசு கொடுக்கல, அந்த ப்ரொசீடிங்ஸு ஃபாலோ பண்ணலைன்னா அது ஜட்ஜி அதை பார்ப்பாங்கல்ல. அதாவது அரசாங்கம் யாருடைய அரசாங்கமும் நீங்கள் உங்கள் அரசாங்கம் நீங்களே தான் அப்பீல் பண்ணுறீங்க, நீங்களே தான் பெண்டிங்கில் வைக்கிறீங்க, நீங்களே தான் பர்மிஷன் கொடுக்க மாட்டீங்க, நீங்களே கோர்ட்டில் வந்து கேட்குறீங்க எனக்கு பர்மிஷன் கொடுக்கலையேன்னு. இதெல்லாம் கன்வின்ஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்க ஒழிய மற்றபடி எனக்கு தெரிஞ்ச 90% அவருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்றது தான். இந்த தேர்தலில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த தேர்தலில் நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா போன தேர்தல் மாதிரிலாம் கிடையாது. இப்போது 2019 தேர்தலில் என்ன சொன்னீங்கன்னா பிஜேபியோட 5 ஆண்டுகள் ஆன்டி இன்கம்பன்சி, அதிமுகவுடைய 7 ஆண்டு ஆன்டி இன்கம்பன்சி சொன்னீங்க. 2021 என்ன சொன்னீங்க, பிஜேபியோடைய 8 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி, இவங்களது 10 வருஷம் அப்படின்னு. அதிமுக எதிர்ப்பு ஓட்டு எல்லா இடத்துலையும் போய் கிராம சபை பஞ்சாயத்து கூட்டம்னு போய் கையில் க்ளவுஸ் மாட்டிட்டு உட்காந்துட்டாரு நம்ம எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள். மக்களே உங்கள் பிரச்சனை எதுனாலும் நீங்கள் கேளுங்க, நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஐடி கார்டு கொடுக்குறேன், 100 நாளில் உங்கள் பிரச்சனை தெரியலன்னா நீங்கள் நேராக கோட்டைக்கு வரலாம், ஏன் சிஎம் அலுவலகத்திலே வரலாம், நீங்கள் வந்து என்ன பார்த்து உடனே குறை கேட்டுக்கலாம் எல்லாம் சொன்னார். எல்லாம் நம்பினாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜாக்டோ ஜியோ அவங்க ஒரு நாள் போராட்டம் தள்ளி வச்சுருக்காங்க. ஆசிரியர்கள் போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம், விவசாயிகள் கல்வி கட்டணம் ரத்து பண்ணுற, மாணவர்கள் கல்வி கட்டணம் ரத்து பண்ணாங்க போராட்டம், அதுமாதிரி விவசாயிகள் கடனை ரத்து பண்ணுறாங்க போராட்டம், நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 2500, கரும்பு டன்னுக்கு 4000 கொடுப்பேன் நாங்கள் கொடுக்கல, மின்சார கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா 356வது வாக்குறுதியாக கொடுத்துருந்தாங்க செவிலியர்களுக்கும் மருத்துவர்களுக்கும், அவங்களுக்கெல்லாம் அரசு பணி நிரந்தரமாக கொடுப்பேன் நாங்கள், இன்றைக்கு வரைக்கும் கொடுக்கல. இன்னொரு பக்கம் அரசு ஊழியர்களுக்கு பழைய பென்ஷன் திட்டம் அதுவும் ஒன்றும் கொடுக்கல. இதுக்கெல்லாம் மேலே எடுத்துக்கிட்டிங்கன்னா நீட்டு தேர்வுக்கு எவ்வளவு போராட்டம் பண்ணாங்க. நீட்டில் அதிமுக என்ன செஞ்சு 7.5% இடஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவர்கள் கொடுத்துச்சு. இவங்க தேர்தல் வாக்குறுதியில் 159 வாக்குறுதியாக கொடுத்துருந்தாங்க, 2.5% எய்டட் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன் நாங்கள். வாக்குறுதின்றது என்ன, இது தேர்தல் நேரத்தில் இட் இஸ் அ ப்ராமிசரி பாண்ட் பிட்வீன் த ஓட்டர்ஸ் அண்ட் த கேண்டிடேட்ஸ், அவ்வளோதான். கேண்டிடேட்டுக்கும் ஓட்டர்ஸுக்கும் இருக்கிற ஒரு ப்ராமிசரி பாண்ட், நான் ஜெயித்தா எனக்கு ஓட்டு போட்டால் நான் இதை செய்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தை நீங்கள் மீறக்கூடாது இல்லை. 2.5% எய்டட் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு கொடுக்குறீங்களே, அந்த அப்பாவி பிள்ளைகள் 6 நீட் எக்ஸாம் முடிஞ்சிச்சு நீங்கள் ஆட்சிக்கு வந்து. இந்நேரம் ஒரு பீரியடில் வந்து 200 பேர் 3 வருஷத்தில் 200 பேர் சேர்ந்தாலும் 3 வருஷத்தில் 600 பேர் போயிருப்பான். ஒரு நயா பைசா செய்யலாமல் எய்டட் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு, அந்த பிள்ளைங்களுக்கு வாழ்ப்பு போயிடுச்சு இல்லை இப்போது உங்களால். அப்போ என்ன ஆகுது, கல்வி கடனை ரத்து பண்ணுறேன்னு சொன்னார், இன்றைக்கு வரைக்கும் ரத்து பண்ணலையே. நிறைய பிரச்சனை இருக்குது. குடும்பத் தலைவர்களுக்கு அதே மாதிரி 2,19,00,000 ரேஷன் கார்டு அனைவருக்கும் கொடுக்கப்படும்ட்டு நீங்கள் 1 கோடி பேர் கொடுக்குறீங்க. அப்போ என்ன ஆகும், வந்தோடனே இப்போ பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறேன் நீங்கள் குறைச்சிங்களா, கேஸுக்கு 100 ரூபா குறைக்கிறேன் நீங்கள். மத்திய அரசு குறைக்கிறத விடுங்க, அது நம்ம கேட்டுக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றணுமா இல்லையா? 100 ரூபா கேஸுக்கு குறைக்கிறேன் நீங்களே குறைக்கல இல்லை. எடப்பாடி வந்து வருஷத்துக்கு 6 சிலிண்டர் ஃப்ரீயாக கொடுப்பேன்னாரு. 12 சிலிண்டர் ஒரு மாதத்துக்கு ஒரு சிலிண்டர்னா 6 சிலிண்டர் வருஷத்துக்கு ஃப்ரீயாக கொடுப்போம். அதை நம்ப தானே 100 ரூபாய்க்கு ஓட்டு போட்டாங்க. அப்போ நீங்கள் அது இன்றைக்கி வரைக்கும் அதை கொடுக்கல, அந்த மக்களை ஏமாத்துறீங்களே. குடும்பத் தலைவி அனைவருக்கும் 1000 ரூபாய், நீங்கள் எடப்பாடி 1500 ரூபா கொடுப்பேன்னாரு. அதை நம்பாம உங்களுக்கு 1000 ரூபா போதுன்னு ஓட்டு போட்டாங்க. ஆனால் பாதி பேருக்கு இல்லைன்ட்டிங்கள. உரிமை தொகைன்னு சொன்னது இன்றைக்கி தகுதி தொகை ஆக்கிட்டீங்கள. இப்போ இதெல்லாம் வந்து இந்த எலெக்ஷனில் அதிருப்தி தெரியும். பிஜேபிக்கு எதிராக நீங்கள் பேசுகிறீங்க, அது ஒரு பக்கம் மோடிக்கு எதிராக பேசுகிறீங்க. தோல்வி அடையாளர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துமா இல்லை வாக்கு வங்கி மட்டும்தான் குறையுமா? நிச்சயமாக தோல்வி அடையாளர்களுக்கு எதிர்பாராத பாதிப்பு மிகப்பெரிய அளவில் ஏற்படுத்தும், ஒரு அமைதி புரட்சியை ஏற்படுத்தும். வெளியே இவங்க வந்து பெரிய அளவில் ஊடகங்கள் இதை வெளிச்சம் போட்டு காட்டுறதே கிடையாது. ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு எல்லா ஊடகங்களும் சொல்ல முடியாது, பெரும்பாலான ஊடகங்கள் வந்து ஒரு சார்பாக போயிடுச்சு ஒழிய. அவங்க வந்து ஊடகத்தோட தர்மம் என்னென்னா ஆளுங்கட்சி செய்கிற குறைகளை எடுத்து சொல்லணும். அதுதான் இடிப்பாறை இல்லை ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடுன்னுவாங்க. அதுபோல் இடித்துறைக்கு ஆள் இல்லைன்னா தானே கெட்டு போயிடுவான்ற மாதிரி இந்த தேர்தலில் அது எதிரொலிக்கும் கண்டிப்பாக எல்லா ஆஸ்பெக்டும். நீங்கள் ஒரு பக்கம் மாணவர்கள் பிரச்சனை சொன்னேன், இன்னொரு பக்கம் ஆசிரியர்கள் பிரச்சனை சொன்னேன். டெட் எக்ஸாம் எழுதின ஆசிரியர்கள் 2013லேருந்து அவங்களுக்கு வேலை இருக்கும், நீங்கள் எங்கே கொடுத்தீங்க அவங்களுக்கு வேலை? அதே மாதிரி இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம்னு சொன்னீங்க, அது இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் கொடுக்கலல்ல. போய் அவங்க போராட்டம் பண்ணுற இடத்துலையே போய் நாங்கள் ஆட்சிக்கு வந்து செய்து கொடுப்போனீங்களே. போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு அவங்களுக்கு என்ன செய்தீங்க? 26வது வாக்குறுதியாக அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. போக்குவரத்து தொழிலாளருக்கு என்ன சொன்னார்னா, நாங்கள் வந்தோடனே ஒரு குழு அமைப்போம் உங்களுக்காக, சிறப்பு குழு. 3 மாதத்தில் அந்த குழு அறிக்கை கொடுக்கும், உங்களுக்கு இருக்கிற எல்லா குறையும் நாங்கள் தீர்த்து வைப்போம் அப்படின்னு நீங்கள் படித்து பாருங்கள். 26வது தேர்தல் வாக்கு அதை தான் கொடுத்துருக்காரு. 152வது வாக்குறுதி, இவங்க கொடுத்த வாக்குறுதி போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு பழைய பென்ஷன் திட்டம் கொடுக்கப்படும், 2008 கொடுத்த பென்ஷன் திட்டம் கொடுக்கப்படும்னு சொன்னார். இன்றைக்கி வரைக்கும் கொடுக்கலையே. அவங்க போராடி தானே, எத்தனை தடவை அவங்க போராடுறாங்க, பின் இன்றைக்கி வரைக்கும் போராடலையே. அதனால் இது போல் நிறைய இருக்குது இவங்க செய்தது. மீனவர்களுக்கு அதே மாதிரி, மீனவர்களை என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி பழங்குடியின பட்டியலில் நாங்கள் சேர்ப்போம் நாங்கள் மீனவர்கள், அப்போ அவங்களுக்கு அந்த இடஒதுக்கீடு கிடைக்கும். நாங்கள் மீன்பிடி தடை காலத்தில் 5000 ரூபாய் கொடுக்குறது 8000 ரூபாய் கொடுப்பேன் நாங்கள், இன்றைக்கி வரைக்கும் கொடுக்கல. நெசவு தொழிலாளர்கள் உங்களுக்கு தனி வங்கி ஆரம்பிக்கப்படும், நெசவு தொழிலாளர்கள் தனி வங்கி ஆரம்பிக்கப்படும். பருத்தி நூல் கொள்முதல் அரசாங்கமே நூல் கொள்முதல் செய்து அரசாங்கமே விநியோகிக்கும், நாங்கள் இன்றைக்கி வரைக்கும் செய்யலையே. அவங்களுக்கு மின் கட்டணத்தை உயர்த்திட்டீங்க. இது இல்லாமல் நிலை கட்டணம் ஃபிக்ஸட் சார்ஜ் அது ஏற்றியாச்சு. பீக் ஹவர்ஸ் சார்ஜஸ்ன்னு வச்சுட்டாங்க. அந்த பீக் ஹவர்ஸ் சார்ஜஸ் 1க்கு 3 மடங்காக இருக்கும். மற்ற நேரத்தில் 1000 ரூபாய்னா அந்த நேரத்தில் 3000 ரூபாய் இருக்கும். அவங்க அந்த நேரத்தில் ஓட்டி ஆகணும், நைட்டு 12 மணிக்கு எழுந்து ஓட்ட முடியும். இதை போல் எல்லா செக்டார் ஆஃப் பீப்புளுக்கும் இவங்க வந்து குறை தான் வச்சுருக்காங்களோ, யாருக்குமே நிறைய கொடுக்கல. அதனால் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இவங்களுக்கு இருக்குது, மிகப்பெரிய ஏமாற்றமும் பின்னாடியே இருக்கும் அப்படின்றது தான் நான் சொல்கிறேன். தொடர்ந்து பேசும் உங்கள் நேரத்துக்கு நன்றி சார். நன்றி.